நினைவுகள்னாலே புகைப்படங்கள் நிறையா நமக்கு கண்ணுக்கு வருங்க. நான் நிறைய புகைப்படங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதில் முதல் புகைப்படத்தை நம்ம காட்டுறதுக்கு முன்னால் உங்களுடைய பேர் மாங்காடு தேவனேசன் சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்லி மாங்காடு சொக்கலிங்கம் தேவனேசன் ஒரிஜினல் பேர். ஓகே, இப்போ அதில் அந்த சொக்கலிங்கம் கிருஷ்ணவேணி அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உங்களுடைய முதல் ஃபோட்டோ, உங்களுடைய தாய் தந்தையருடைய ஃபோட்டோ. சின்ன வயசில் நீங்கள் இங்கே இருக்கும்போது அம்மா உங்களை நிறைய கோயில் கூப்பிட்டு போவாங்க. முண்டக்கண்ணி அம்மன் கோயிலுக்குலாம் அம்மன் கோயில் நிறைய கூப்பிட்டு போவாங்க. அது முக்கியமாக துர்கானத்தம்மன் கோயில் கூப்பிட்டு போய் சண்டையெல்லாம் போடுவாங்களே. என்னடே என் பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்க, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாடி போடி வாடி போடி எல்லாம் பேசுவாங்க பேசிக்குவாங்கன்னு. அம்மாவோட நினைவுகள், இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட நான் நடுவில் நிற்கிறேன் இல்லையா, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எல்லாருக்குமே அந்த படம் தான் பிடிக்கும். யாருக்குமே தன் அப்பா அம்மா கூட செல்ல பிள்ளையா நடுவில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோ தான் கிடைக்கும். இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரும். என்ன சண்டைன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா சாமி இருக்கு இல்லை இந்த சண்டை தான் நடக்கும். எங்கள் அப்பா சாமியை நம்பாதவர். எங்கள் அப்பா குலதெய்வம் எது, நம்ம அப்பா குலதெய்வம் எது, நம்ம கோவில் எதுன்னு கேட்பேன். ஏன்னா மருவத்தருக்கு போயிட்டு வர அங்கே அம்மா அடிகளாரை வந்து சொல்லுவாங்க, முதல்ல குலதெய்வம் பூச வைங்கன்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவை கேட்டேன் குலதெய்வம்னா என்னடான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சாமியே கோவிலுக்கு போக மாட்டேன், குலதெய்வம்லாம் இல்லைடா அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்றவர். மயிலாப்பூரில் 75 வருஷம் இருந்தார் எங்கள் அப்பா. கபாலீஸ்வர் கோவிலுக்குள்ளவே போனதில்லை, மயிலாப்பூரில் இருந்துச்சு. அது போல் எங்கள் அப்பா வந்து இறைவனை கடவுளை நம்பாதவர். அம்மா அதுக்கு ஆப்போசிட். எப்போ நடந்தாலும் கடவுள் இல்லையா, இதே வேலையை கோவிலுக்கு போகிற வேலை தானே உனக்கு, இந்த சண்டை தான். அம்மா வந்து என்னை வந்து முண்டகண்ணியம்மன் கோவில், அங்கே நிறைய நாகவல்லி அம்மன் கோவில் இருக்கும் ராயப்பட்டாலும். எங்கள் வீட்டுக்கிட்ட துளுக்கானத்தம்மன், துளிர்கானத்து அம்மன் கன்னியம்மன் செல்ல அம்மா பயிர். எங்கள் அம்மா அவங்கள போய் திட்டுவாங்க, திட்டுவாங்கன்னா ஏண்டி உனக்கு கண்ணு தெரியலையா கன்னியம்மா, ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறேன், ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க, வாடி போடின்னு பேசுவாங்க. தெய்வம் குலதெய்வம். நீங்கள் அம்மா சைடு வந்துட்டீங்க? அம்மா சைடு தானே, நான் அம்மா சைடு தான் சார். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு, நல்ல எல்லாமே புரிஞ்சிருச்சு. அதாவது அந்த வழி காட்டுறது வந்து அம்மா தான். இதை சொன்னோன்னே எங்களுக்கு அந்த பாட்டு ஞாபகம் வருது, புருஷலட்சணம் படத்துல அம்மன் பாட்டு, கோல வீழி அம்மா ராஜக்காலி அம்மா அப்படின்னு 108 அம்மனையும் வச்சு. அது அந்த படத்துக்காகவா இல்ல உங்களுடைய ரொம்ப நாள்? இல்ல படத்துக்காக தான். காளிதாசன் அவ்வளவு அழகா, என் ஃப்ரெண்டு தான் அவரு, கவிஞர், நல்லா எழுதினாரு. அதை படமாக்கி விதம் ரொம்ப நல்லா. குஷ்பு அவர்கள் வந்து 45 நாள் விரதம் இருந்து அந்த ஷூட்டிங் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். நானும் ஒரு நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்தேன். அப்படி ஒரு தெய்வீகமான குரல். அந்த படம் மேல் மருவத்தூர் அடிகளார் கொடுத்த அந்த பெரியம்மா ஆதிபராசக்தி அம்மனும் அந்த படம் அவர் கொடுத்தது தான் ரொம்ப எனக்கு நல்ல ஒரு. தியேட்டரில் அந்த பாட்டு ஓடும்போது உட்காந்து பார்க்க நிறைய லேடிஸ்க்கு அங்கே சாமி வந்து சாமி அவ்வளோ பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக் சாங் அது. இல்லை இல்லை, நான் ஆரம்பத்தில் நிறைய பக்தி பாடல்கள் செஞ்சதுனால எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான ரூட்டு தான். அதே மாதிரி ராஜராஜேஸ்வரியில் 1008 அம்மன் பக்தி பாட்டுன்னு சொன்னோடனே எங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருங்க, உங்களுக்கு 200வது பக்தி கேசட் வெளியிட்டுள்ள தான் உங்களுக்கு இந்த தேனி சித்தன்றல் பட்டத்தை வந்து எம்எஸ்வி அவர்கள் வழங்குறாங்க. எம்எஸ்வி அவர்கள் வந்து என்னுடைய தெய்வம், குரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் சாந்தோமில் இருக்கார். அவர் ஒரு ஃபியட் காரில் 50-52 அப்படியே லஸ் வழியாக வந்து தான் ஸ்டுடியோவுக்கு போகிற வழக்கம். நான் காலையில் அவர் 6:30 அங்கேருந்து கிளம்புனா 6:30 லஸ் வர்றார். அந்த 6:30 நான் லஸ்ஸில் முரடிஸ் லாட்ஜ் பக்கத்தில் நின்றுட்டுருப்பேன் சைக்கிளை வச்சுட்டு. அவர் நேராக போவார். ஆனால் நான் ஒரு விநாயகரை பார்த்து சாமியை பார்த்து எப்படி ரோட்டில் போகும்போது கும்பிடுவோமோ அப்படி அவரை பார்த்து வணங்கிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவேன். அது அது அவரை மானசீகமாக தெய்வமாக, குருநாதர் கூட இல்லை தெய்வமாகவே நினச்சேன் நான். அவர் ஒரு நாள் என்னுடைய பாட்டெல்லாம் கேட்டிருக்கார் தூர்தர்ஷனில் வேலை செய்யும் போது. வயலும் வாழ்வும் பகுதியில் எம்எஸ் பெருமாள் சார் எனக்கு வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க. அதில் அப்போது அண்ணன் விஸ்வநாதன் அண்ணன் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருக்கார். அப்போ கேட்டுட்டு இருக்கும்பொழுது எனக்கு இந்த பக்கம் தேவி கருமாரி அம்மன் கோவில் ராமதாசர்னு ஒரு சுவாமிஜி இருந்தாங்க. அவர் வந்து நம்ம இந்து 200 கேசட்டுக்கு பண்ணியிருக்காரு, இவர் இவருக்கு ஒரு பட்டம் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விழா ஏற்பாடு பண்ணுறாங்க. எனக்கு பட்டம் மேலே ஆசை இல்லை, எம்எஸ் விஸ்வநாதனை பார்க்கணும், அவர் கையால் வாங்கணும், அந்த ஒரே ஒரு ஆசை தான். மெல்லிசை மன்னர்கிட்ட வாங்கணும்னு ஆசை தான். மேடைக்கு போனேன், இவர் என்னுடைய பாட்டெல்லாம் கேட்டிருக்காருன்றது அப்போ தான் தெரியும் எனக்கு. எடுத்த உடனே ஒரு மைக்கில் சொல்கிறார், தேவாவுக்கு எதுக்கே பட்டம் என்ன எடுத்தோன்னு எடுத்துக்கிறேன், இது நம்மளுக்கு தேவையில்லையா, அவ்வளோ திறமசாலி இல்லைன்னு சொல்ல போகிறாருன்னு பார்த்தா யாராவது அவருக்கு ஒரு படம் கொடுங்க, மியூசிக் பண்ணட்டும், அவர் பாட்டெல்லாம் நான் கேட்டிருக்கேன், பட்டத்தில் எட்டு எடுத்துருங்க படம் கொடுங்க அப்படின்னு பட்டம்.
பட்டத்தில் இட்டு எடுங்க, படம் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி அப்போ கொடுத்தது தான் பெரிய விஷயம் இல்லையா. அவரை வந்து பார்த்து வளர்ந்த ஒருத்தர், அவர்கிட்டருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டம் வாங்குறது மிகப்பெரிய, அது பெரிய விஷயம். அதே மாதிரி 25வது படம் ஆடியோ ரிலீஸ்க்கு அவர் தான், அவர் திரும்பி அந்த சமாசாரத்தை ஆரம்பத்திலிருந்து சொல்கிறார், நான் தான் தேவாவுக்கு உண்மையிலேயே அடி வயிற்றுலேருந்து நான் அவனை பாராட்டின விஷயம். அதனால் தம்பி வந்து இப்போ நிறைய படங்களுக்கு இசையமைக்கிறது, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, என் வார்த்தைகளும் பலிக்குதேன்னு சொல்லி அழுதுட்டார். அதெல்லாம் நினைக்கும் போது ஆமாம், அவருடைய ஃபுல் பிளஸ்ஸிங். வாட்ச் இட் ஒன்லி ஆன் பிஎஸ்எல்யூ.